அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது பூரி சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ங்க. பூரி சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள் குருமா. ஒரு பிரியாணி இலை நான் சின்ன சின்னதாக போட்டிருக்கேங்க. மூணு பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் சின்னதாக இருக்கனால நான் ரெண்டு போட்டிருக்கேன், பெருசாக இருந்ததுனால் ஒன்று கூட போதும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுத்து, ஒரு தக்காளி. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள், மிளகாத்தூள் வாசனை போக ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. கால் கப் கேரட், கால் கப் பீன்ஸ், கால் கப் பட்டாணி, ஒரு உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு. இதிலே உங்களுக்கு விருப்பமான காய்கறி சேர்த்துக்கலாங்க. இதிலே ஒன்று ரெண்டு காய் இல்லைனா கூட பரவாயில்ல. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு தண்ணி, இப்போ மூடி போட்டு காய்கறி நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. காய்கறி வெந்துட்டுருக்க நேரத்தை நம்ம இதெல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். அரை கப் தேங்காய் துருவல், மூணு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ரெண்டு ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி. இப்போ இதெல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுது இது கூடவே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி, இப்போ தேங்காய் விழுது சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோவில் இருக்கட்டும். இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க. கொஞ்சமாக எலுமிச்சை சாறு, கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போ வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.